ஹாய், இது வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் ஃப்ரைடே காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், அப்புறம் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக், நைட் டின்னர், இதுக்கெல்லாம் நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலாக நிறையெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, சிம்பிள் மெனு தான். ஆனால் ஒரு பேலன்ஸ்ட் டயட், ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள், ஒரு ஃப்ரூட்டு, ஒரு பருப்பு அப்படின்ற வகையில் என்னோடய டயட் இருக்கும். அதை நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு டிஐஒய் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு பண்ண பூஜை சின்ன சின்ன கிளிப்பிங்ஸு வந்து சேர்த்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் மணி இப்போ 6:30 ஆகுது. காய்கறியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பீர்க்கங்காய், கடையல், இது வந்து ஆப்பத்துக்கு. அடுத்ததாக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் பண்ணுறேன். இது ஈவினிங் ஸ்நாக்குக்கு சுண்டல் வந்து மொளக்கற்றக்காக வச்சுருக்கேன். அடுத்ததாக இது வந்து கொத்தமல்லி தலை கருவேப்பிலையை ஊற வச்சுருக்கேன், அப்பப்போ தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு. இது வந்து ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீர்க்கங்காய் சட்னிக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, பீர்க்கங்காய், ஒரு 8 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இந்த மூணையும் போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பீர்க்கங்காய் சட்னிக்கானதை நறுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இதை குக்கரில் சேர்த்திடுறேன். ஆக்சுவலாக இந்த பீர்க்கங்காய் கடையில் எப்படி பண்ணுவாங்கன்னா, தக்காளி பீர்க்கங்காயெல்லாம் ஒன்றும் பாதியமாக வெட்டி போட்டு குக்கரில் விசில் விட்டோ இல்லை வேக வச்சோ எடுத்து அதை மத்து வச்சு கடைவாங்க. இப்போ என் கையில் பேண்டேடு இருக்கிறனால வெட்டுறக்கோ கடையிறக்கோ என்னால் முடியாது. அதனால் நான் சாப்பரில் போட்டு பொடியாக நறுக்கிட்டேன். இப்படி நறுக்கியும் பண்ணலாம், இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதை காட்டிலும் நம்ம கையில் வெட்டி போட்டு அப்புறம் மற்ற வச்சு கடையும் போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு காரத்துக்கான மிளகாயை சேர்த்திக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீர்க்கங்காயே தண்ணி விடும், அதனால் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். இந்த தண்ணி போதுமானதாக, இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இது ஒரு 3 விசில் விட்டு எடுக்கும். இப்போ பீர்க்கங்காய் கடையலுக்கு 3 விசில் விட்டு குக்கரை இறக்கியாச்சு. அடுத்ததாக ஆப்பம் ஊத்துறக்கு தோசைக்கல் வச்சுருக்கேன். இந்த பக்கம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலை தாளிச்சிட்றேன். இந்த பக்கம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல தாளிச்சிடலாம். கடுகு போட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டிருக்கேன் இதில். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி அப்புறம் கருவேப்பிலை நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்ச கத்திரிக்காயையும் சேர்த்திக்கலாம். இப்போ போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன்.
அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பொடிகள்லாம் ஓரளவுக்கு வறுபட்டா போதும். வெட்டி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதோட சேர்த்திடலாம். இந்த பொரியலுக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு 2:1 அப்படின்ற ரேஷியோவில் போடணும். அதாவது கத்திரிக்காய் வந்து 2 மடங்குன்னா உருளைக்கிழங்கு வந்து 1 பங்கு தான் போடணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடுறேன். இது நல்லா வேகட்டும். இப்போ பீர்க்கங்காய் சட்னியை தாளிச்சிடுறேன். எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு சேர்த்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கடையிறக்கு முடிகிறவங்க மத்து வச்சு கடைஞ்சிக்கங்க. இப்போ என்னால் கடையிறக்கு இல்லை, அதனால் நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். தாளிப்பில் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டு பீர்க்கங்காய் சட்னியில் எடுத்து கொட்டிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கிறேன். பீர்க்கங்காய் கடையலோட டேஸ்ட்டை இன்னைக்கு கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் பீர்க்கங்காய் கடையலும் தாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டும் ரொம்ப நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலையில் நேரங்களில். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே குக்கரில் வந்து நான் ரைஸ் வேக வைக்க போகிறேன். பை தி டைம் இந்த பக்கம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் சுண்ட வத்திருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். அதோட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்து கலந்து விட்டால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் அப்படியே நான் ஒயிட் ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கவினுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பீர்க்கங்காய் கடையிலும் ஆப்பமும் தாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னா, இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலை முதல்ல சாதத்தில் போட்டு பினஞ்சி சாப்பிட்டுக்கிட்டேன். அடுத்ததாக தயிர் சாதத்தோடு இந்த பொரியலை வச்சு சாப்பிட்டேன். அது கூடவே ஒரு மாம்பழத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பொரியல் வந்து ஒயிட் ரைஸில் பனைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், அதோட தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
கொஞ்சமாக ரெஸ்ட்டும் எடுத்துட்டு மணி 4 போல் திரும்ப விலாக் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஞாபகம் இருக்குங்களா, டிமார்ட்டில் வாங்கின ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு. இது வாங்கினதுக்கப்புறம் தான் கை இப்படி ஆயிடுச்சு. ஃப்ளவர்ஸ் வீட்டில் ஏற்கனவே இருந்தது வந்து உடஞ்சி போயிடுச்சு. சரி, இன்னொரு வேஸ் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கை இப்படி ஆயிடுச்சு, எங்கேயும் வண்டி எடுத்துகிட்டு போகிறக்கு இல்லை. அதனால் இந்த ஃப்ளார்ஸை அப்படியே வச்சிட்ருந்தேன். அப்புறம் திடீர்னு தோணுச்சு, இந்த வாட்டர் பாட்டில் வந்து லாஸ்ட் இயர் கவின் யூஸ் பண்ணிகிட்ருந்த பழைய வாட்டர் பாட்டில், ஒரு மாதிரி கலர் எல்லாம் ஃபேட் ஆகிடுச்சு, கீழே எல்லாம் ஒடுக்காயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் வந்து புது பாட்டில் வாங்கியாச்சு. இந்த பழைய பாட்டில் வந்து ஃப்ளார் வேஸுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதையே ஃப்ளார் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். போட்டு பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்ததுங்க. இது ஆக்சுவலாக வாட்டர் பாட்டிலுன்றது கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு நல்லாவே கோஆர்டினேட் ஆச்சு. இதை நீங்கள் வந்து பசங்களோட ஸ்டடி டேபிள் இல்லை ஸ்டடி ஷெல்ஃப் இந்த மாதிரி எங்கே வேணாலும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் இதை வாங்கினது வந்து கிச்சனில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வச்சு பார்த்தேன், அது தலைக்கு மேலே இருந்தது, அவ்வளோவா விசிபிளாக இல்லை. கொஞ்சம் கண்ணுக்கு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிச்சனில் போகும்போதே வந்து ஒரு எந்தூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து இதை கீழே வச்சுட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருக்கேன். அப்படி கொஞ்ச நாள் அங்கே இங்கே வச்சு பார்ப்போம், எங்கே சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளார் வேஸை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டிஐஒய் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக இப்போ மணி வந்து ஒரு 5:30 கிட்ட ஆகப்போகுது. சரி, நம்ம டீ டைம் வந்துருச்சு, டீ குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நான் டீ எடுத்துக்கலைங்க, கருப்பட்டி பாலும் முளைக்கட்டின சுண்டலும் தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தேன் வச்சு நான் தேன் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் வாராகி அம்மனுக்கு, அதோட அலங்கார பூஜைகளும் பண்ணியிருந்தேன். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு 6:30 போல் ஆரம்பித்தேன். நைட் 8 ஆகிடுச்சு, இந்த பூஜை வேலைகள் எல்லாம் முடியறக்கு. ஸோ மறுநாள் கவினுக்கும் ஸ்கூல் இருக்கிறனால கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. 8 ஆகிடுச்சு, அதனால் டக்குன்னு டிஃபன் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு பிறண்ட துவையல் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து இருந்தது. காலையில் வச்சு அந்த பீர்க்கங்காய் சட்னியே திரும்ப நைட்டுக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பிறண்ட துவையலை நைட் டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிறண்ட துவையில் மேலாப்பில் போட்ட தாளிப்பே இருந்தது, அதனால் அடிஷ்னலாக நான் தாளிப்பு எதுவும் கொடுக்கல. சப்போஸ் தாளிப்பெல்லாம் எடுக்க எடுக்க தாளிப்பு வந்து தீந்து போச்சேன்னா திரும்ப நீங்கள் கடைசியாக தாளிப்பு இல்லாத இந்த துவையில் எடுத்து தண்ணியில் கரைக்கும்போது தாளிப்பு சப்போஸ் இல்லை தீந்துருச்சுன்னா நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி தாளிப்பு கொடுத்துக்கலாம். புது தாளிப்பு போட்டு தண்ணி ஊற்றி துவையில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தாளிப்பு புதுசாக போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து தாளிப்பு ஆல்ரெடி அதுலேயே இருக்குது, அதனால் நான் அதோட அப்படியே எடுத்து போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கு நைட் டின்னருக்கு வந்து மில்லட் தோசாவும் பெரண்டை சட்னியும் தான், ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. மில்லட் தோசா ஓட மில்லட் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது, மில்லட் தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பிறண்ட துவையலுக்கான ரெசிபி லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னுடைய நாள் இப்படி தாங்க முடிஞ்சது. இன்றைக்கி காலையில் பண்ண ஆப்பமும் பீர்க்கங்காய் கடையில் ஆகட்டும், மதியத்துக்கு பண்ண கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வித் ஒயிட் ரைஸ் ஆர் கர்ட் ரைஸ் ஆகட்டும், ஈவினிங் டீ டைமுக்கு பண்ண முளைக்கட்டின சுண்டலும் அந்த கருப்பட்டி பால் ஆகட்டும், நைட்டு டின்னருக்கு பண்ண மில்லட் தோசை வித் பெரண்டை துவையல், இந்த 4 காம்பினேஷனுமே மஸ்ட் ட்ரை காம்பினேஷனுங்க. அடிப்பொலி காம்பினேஷன், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளார் வேஸ்ட் டிஐஒயும் அப்புறம் வாராகி அம்மனுக்கு நான் பண்ணியிருந்த பூஜையும் கூட ரொம்ப மனசுக்கு திருப்திகரமாக இருந்ததுங்க. ஸோ தி டே எண்ட் இந்த வ்ளாகுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இந்த டே வந்து ஒரு ரீகேப் கொடுத்த மாதிரி இருந்தது. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி பண்ண சமையலாகட்டும், டிஐஒய் ஆகட்டும், அம்மனுக்கு பண்ண பூஜைகள் ஆகட்டும், ரொம்பவுமே மனசுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய நாட்கள் வந்து ரொம்ப திருப்திகரமாக அமையணும்னு சொல்லி நான் பிரார்த்திச்சுக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய இந்த நாள் வந்து லைக் இட் வாஸ் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. ஸோ இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ நாட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப் வித்யா வீடு. எனக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, என்னை ரொம்ப என்தூவாக்கும் உங்களுடைய தம்ஸ்அப். பை தி வே, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க. See you in the next video. Till then, it's bye from Vidya. Bye.